வெல்கம் டு வெண்ணிலா சமையல். இந்த வீடியோவில் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீன்ஸ் கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பீன்ஸ் 20 பொடியாக நறுக்கியது, வெங்காயம் பாதி பொடியாக நறுக்கியது, தக்காளி பாதி பொடியாக நறுக்கியது, பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, துருவிய தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, பாசிப்பருப்பு 50 கிராம், கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், உளுந்து 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் பாசிப்பருப்பு வேகட்டும். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டை விழுது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கூட்டுக்கு தாளி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிச்சு வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.